வணக்கம், லைட்னிங் நியூஸ். கடை உரிமம் புதுப்பிப்பதற்காக 10,000 லஞ்சம் கேட்டதாக எழுந்த புகாரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணைக்கு வந்ததால் தொழிலாளர் துறை பெண் உதவி கமிஷனர் உள்பட 4 பேர் தலைமறைவானார்கள். சென்னை முகப்பேரைச் சேர்ந்தவர் பரதன். இவர் திருவள்ளூர் அருகே நவீன எடைமேடை எந்திரங்களுக்கு உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இந்த கடையின் உரிமம் காலாவதியாகிவிட்டது. இதனை புதுப்பிக்க பரதன் ஆன்லைனில் விண்ணப்பித்திருந்தார். ஆனால் உரிமம் புதுப்பித்தல் தாமதமானதால் திருவள்ளூர் மாவட்ட தொழிலாளர் துறை அலுவலகத்தில் உள்ள இன்ஸ்பெக்டர் ஜான் பிரகாஷ் என்பவரை தொடர்பு கொண்டு கேட்டார். அதற்கு அவர் தொழிலாளர் துறை உதவி கமிஷனர் வளர்மதிக்கு 10,000 லஞ்சம் கொடுத்தால்தான் அவர் கையெழுத்து போடுவார் என்று கூறியதாக தெரிகிறது. ஆனால் பரதன் லஞ்சம் கொடுக்க முடியாது என்று கூறியதால் அவரது கடையின் உரிமத்தை புதுப்பிக்க சான்று கொடுக்காமல் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பரதன் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி லவகுமாரிடம் புகார் செய்தார். இதையடுத்து நேற்று முன்தினம் இரவு வளர்மதி வீட்டுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சென்றனர். இதை அறிந்ததும் தொழிலாளர் துறை உதவி கமிஷனர் வளர்மதி, இன்ஸ்பெக்டர் பிரகாஷ், உதவி இன்ஸ்பெக்டர் ரவி, அலுவலக உதவியாளர் முருகவேல் ஆகிய 4 பேரும் தலைமறைவாகிவிட்டனர். பெண் அதிகாரி வளர்மதி வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அங்கிருந்த சில முக்கிய ஆவணங்களை எடுத்துச் சென்றனர். பின்னர் அவரது வீட்டை பூட்டி சீல் வைத்தனர். மேலும் இது பற்றி லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள பெண் அதிகாரி உள்பட 4 பேரையும் தேடி வருகின்றனர். ஊரப்பாக்கம் ஊராட்சியில் முழு ஊரடங்கை மீறி இறைச்சி விற்பனை, கடைக்கு சீல். கொரோனா தொற்றை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஊரப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள ஐயஞ்சேரி மெயின் ரோடு பகுதியில் கூடுவாஞ்சேரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் அசோகன் மற்றும் போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது அங்கு தாமஸ் என்பவர் ஊரடங்கு உத்தரவை மீறி கடையை திறந்து இறைச்சி விற்றுக் கொண்டிருந்தார். இது குறித்து உடனடியாக கூடுவாஞ்சேரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் வண்டலூர் தாசில்தார் செந்திலுக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தாசில்தார் ஊரடங்கை மீறி இறைச்சி விற்பனை செய்த கடை உரிமையாளர் தாமஸுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தார். கடையை இழுத்து மூடி சீல் வைத்தார். இது குறித்து உயர் போலீஸ் அதிகாரி கூறும்போது, ஊரடங்கு உத்தரவை மீறி சாலை ஓரங்களில் அல்லது கிராமப்புறங்களில் மறைவான இடங்களில் அல்லது வீட்டிலேயே இறைச்சி விற்பனை செய்யும் வியாபாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறு அவர் கூறினார். கந்தசஷ்டி கவசம் கொச்சைப்படுத்தப்பட்டதை கண்டித்து தமிழகத்தில் நேற்று வேல் மற்றும் முருகர் படத்துக்கு பூஜைகள் நடைபெற்றது. தமிழ் கடவுள் முருகனை வேண்டி பாடும் கந்தசஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் நடைபெற்ற சம்பவத்தை கண்டித்து தமிழகத்தில் உள்ள ஆன்மீக பக்தர்கள் நேற்று மாலை வீடுகள் தோறும் வேல் அல்லது முருகர் படத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என பாரத ஜனதா கட்சி, இந்துக்கள் அமைப்பு, ஆதீனங்கள் மற்றும் ஆன்மீக தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தனர். இதன்படி தமிழகத்தில் ஏராளமானோர் தங்களது வீடுகளில் வேல் மற்றும் முருகர் படத்தை வைத்து பூஜை செய்தனர், கந்தசஷ்டி பாராயணமும் செய்தனர். மேலும் நேற்று ட்விட்டரில் வேல் பூஜா ஹேஷ்டேக் ட்ரெண்ட் செய்யப்பட்டு இந்திய அளவில் முதலிடத்தை பிடித்தது. தமிழக பாரத ஜனதா கட்சி தலைவர் எல் முருகன் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனது வீட்டில் வேல் பூஜை செய்தார். பின்னர் எல் முருகன் நிருபர்களிடம் கூறியதாவது, அதிமுகவுடனான தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்கிறது. 2021 ஆண்டு தமிழக சட்டசபையில் பாஜகவின் எம்எல்ஏக்கள் நிச்சயம் இருப்பார்கள் இவ்வாறு அவர் கூறினார். இதேபோல் பாஜக மாநில பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசன் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள தனது வீட்டில் முருகர் படம் மற்றும் வேல் வைத்து பூஜை செய்தார். இதில் பாஜக பெண் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மற்றொரு பொதுச் செயலாளரான கே டி ராகவன் சிங்கப்பெருமாள் கோவிலில் முருகர் படம் மற்றும் வேல் வைத்து பூஜை செய்தார். மேலும் முன்னாள் மத்திய மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன், தேசிய செயலாளர் எச் ராஜா, அதிமுக முன்னாள் எம்பி மைத்ரேயன் உள்ளிட்ட ஏராளமானோர் அவரவர் வீடுகளில் வேல் பூஜை செய்து கந்தசஷ்டி பாராயணம் செய்தனர். பாஜக மாநில துணைத் தலைவர் எம் என் ராஜா அடையாறில் உள்ள இல்லத்தில் தனியாக வேல் பூஜை செய்தார். இதேபோல் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் தாங்களாகவே முன்வந்து வேல் பூஜை செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தி லைட்னிங் டாட் நியூஸ் வெப்சைட்டை பாருங்கள்.